வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என் பின்னாடி இருக்கிறத பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன எதை பற்றி பேச வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. நம்ம சேனலோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு புதுமையான விஷயமாக இருக்கும். இல்லை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கனாலும் இது புதுசு தான், ஏன்னா இது எங்களுக்கும் புதுசு தான். ஏன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோ, கேசிஐ ஃபென்சிங்கோட புதிய அத்தியாயம். ஸோ இந்த வருடம் புது ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரல் 1st கேசிஐ ஃபென்சிங் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேசிஐ ஃபென்சிங் கீழே செயின் லிங்க்கு, பார்ப்டு ஒயரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபென்சிங்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கும், பிவிசியில், உங்களுக்கு எம்எஸில், எஸ்எஸில், ஜிஐயில், அதே மாதிரி என்ன ஹைட்டு வேணாலும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் நார்மலாக ஒரு வீட்டுக்கு ஃபென்சிங் போடுறீங்க, இல்லை ஒரு தோட்டத்துக்கு ஃபென்சிங் போடுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஆட்டு பண்ணைக்கு ஃபென்சிங் போடுறீங்க, இல்லை கோழி பண்ணைக்கு ஃபென்சிங் போடுறீங்க, மாட்டு பண்ணைக்கு ஃபென்சிங் போடுறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணித்தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா இதில் நாங்கள் பர்டிகுலராக என்ன சொல்ல போகிறோன்னா, நீங்கள் ஒரு ஃபென்சிங் வாங்குறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடாது, உங்கள் காசை எப்படியெல்லாம் நீங்கள் ஏமாற்றி தொலைக்கக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் பர்டிகுலராக சொல்ல போகிறோம். இந்த ஃபென்சிங்கை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். நாங்களும் எங்களால் முடிஞ்சளவுக்கு புதுமையான விஷயங்களை புதுமையான விதத்தில் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறோம். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சுரல் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்தியாவில் ஒரு 8 மாநிலத்திலையும் 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இது மாதிரி விவசாய மிஷின்ஸ் பண்ணி ஃபார்மர்ஸ் சப்ளை பண்ணப்போ அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு விவசாய தோட்டத்துக்கும் மிகவும் முக்கியமானது ஃபென்சிங், அவங்களோட தோட்டத்துக்கு ஃபென்சிங் பண்ண வேணும். அது மாதிரி ஃபென்சிங் அவங்க வாங்குறப்ப அவங்க படுற சிரமங்களை எங்கிட்ட சொன்னாங்க. இது மாதிரி நாங்கள் வாங்குகிறப்பா அது வந்து எங்களுக்கு நீடித்து நிலைக்க மாட்டேங்குது, சீக்கிரம் துரு பிடிச்சிடுது, நாங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டியது இருக்குது, ரேட் அதிகமாக இருக்குது, என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படி ஏமாற்றிட்டு நிறையா சொன்னாங்க. ஸோ நம்ம டீம் வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம்னு தனியாக வச்சுருக்கோம். ஒரு 6 மந்த்ஸாக ஸ்டடி பண்ணிவிட்டு, ஸோ ஓகே நம்ம ஏன் ஃபென்சிங் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு குவாலிட்டியான ஃபென்சிங் ப்ராடக்ட்ஸை வெரி அஃபோர்டபுள் காஸ்ட், ஹோல்சேல் ரேட்டில், இன்றைக்கி கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறையா பேர்த்துக்கு ஒரு ஃபென்சிங் ஒயர் எப்படி வருது, ஒரு செயின் லிங்க்காக எப்படி வருது, அது ட்விஸ்ட்டாக எப்படி வருது, அது ஒரு வெல்டு மெஷ்ஷாக எப்படி வருது, இல்லை ஒரு பார்ப்டு ஒயராக எப்படி வருது, இப்போ ட்விஸ்ட் ஃபென்ஸ் கான்செப்ட்டுங்க அது எப்படி வருதுன்னு தெரியாத ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். ஒரு சில இடம் மட்டும்தான் அந்த ஃபென்சிங் மிஷின் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். எனக்கே ரொம்ப நாள் அந்த வாய்ப்பு கிடைக்கல, நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் லைவாக ஆக்சுவலி நீங்கள் ஃபென்சிங் பார்க்குறது இது மாதிரி ஒயர் தாங்க, இது மாதிரி ஒயர் வந்துட்டு கீழே இருக்கல, அது மாதிரி ரோல் ரோலாக உங்களுக்கு வரும். ஸோ இதில் நிறையா திக்னஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10 கேஜ் திக்னஸ் இருக்குது, 12 கேஜ் திக்னஸ் இருக்குது. ஸோ நீங்கள் விலையை கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக குவாலிட்டியும் திக்னஸும் கம்மி பண்ணி போட்டுருவாங்க. பட் நம்ம அது மாதிரி பண்ணாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்கான் பிராண்ட் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோலில் இருக்க அந்த ஷீட்லேயும் இருக்கும், இதுலேயும் உங்களுக்கு மெட்டீரியலையும் அது ப்ரிண்ட் ஆயிருக்கும், மைக்கான் மைக்கான் மைக்கான்னு ப்ரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் ப்ரூஃப் உங்களுக்கு. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெறும் கம்பியாக இருக்கப்போ நீங்கள் எந்த பிராண்டு வேணால், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கல டாப் பிராண்ட் நான் போட்டேன்னு சொன்னாலும் அதில் ப்ரிண்ட் இல்லாட்டியும் யூஸ் கிடையாது. ஸோ நான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க இந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மிஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுலேயே நிறையா உங்களுக்கு குவாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செய்கிற மிஷினை குவாலிட்டி கம்மியாக வாங்கினீங்கன்னா ப்ராடக்ட்டும் குவாலிட்டி கம்மியாக தான் வரும். ஸோ நான் இதில் ஹை எண்ட் டெக்னாலஜி உள்ள மிஷின்ஸ் வாங்கியிருக்கோம். இதில் இருக்க டையும் வந்துட்டு இருக்கிறதுலே இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி டைஸு அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் தான் நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுறத பார்க்கலாம். பாருங்கள் அழகாக ரோலாக இருக்க கம்பி எப்படி சுற்றி சுற்றி செயின் லிங்காக மாறுதுங்கிற பாருங்கள்.
இப்போ நம்ம லைவாக ஒரு கம்பி ரோல்லிருந்து எப்படி ஒரு செயின் லிங்க் உருவாகுங்கிறத பார்த்தோம். இந்த குறிப்பாக இந்த ஃபென்சிங் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றப்படலாம். நீங்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படலான்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே ஃபென்சிங் வாங்கினாலும் சரி, ஆக்சுவலி இன்றைக்கி சவுத் இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு ஃபென்சிங் மூவ் ஆகிறது கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் தான் ஹப் ஆஃப் ஃபென்சிங். தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி, இந்தியா ஃபுல்லாகவும் சரி, கோயம்புத்தூர்லேருந்து தான் நம்ம ஃபென்சிங் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இதில் சைஸ் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் உதாரணத்துக்கு நம்மக்கிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா 4x4 இருக்குது, 3x3 இருக்குது, 2x2 இருக்குது, 1x1 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3x3, 2x2, 1x1, உங்களுக்கு எப்படி வேணுனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் கேட்குற ஹைட்டில் 4 அடி, 5 அடி, 6 அடி, 3 அடி, உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஓட்டி கொடுக்க முடியும். இது மாதிரி நீங்கள் எங்கே ஃபென்சிங் விசாரித்தாலும் சரி, நீங்கள் விசாரிக்க வேண்டிய ஐட்டம்ஸ், விசாரிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்னு சிலதை சொல்கிறேன், குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா விலைங்கிற ஒன்றை மட்டும் வச்சு தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க. அது ஃபென்சிலிங்லேயும் சரி, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் சரி, அதோடய ஸ்பெக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போட்டிருக்க மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நாங்கள் ஓட்டி வச்சுருக்க மெட்டீரியல் வந்து மைக்கான் பிராண்ட் ஒயர் தான் நாங்கள் ஓட்டியிருக்கோம். இதுவே நீங்கள் லோக்கல் பிராண்டு போட சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கும் 10 ரூபா கம்மியாக கிடைக்கும், அந்த 10 ரூபா நாங்களும் உங்களுக்கு கம்மியாக பண்ணி தர முடியும். பட் நாங்கள் இப்போ ஓட்டி வச்சுருக்கிறது மைக்கான் பிராண்ட் மெட்டீரியல் தான் ஓட்டி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு குறிப்பாக இந்த ஒயரில் நீங்கள் திக்னஸ் கணக்கில் ஏமாற்றப்படலாம். ஏன்னா ஒயர் திக்னஸ் வச்சு தான் ரேட் முடிவாகும். காமனாக எல்லா கம்பெனிக்குமே கன்வர்ஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா தான் ஒன்றா இருக்கும். லேபர் சார்ஜும் ஒன்று தான், ஊருக்கே ஒன்று தான். நீங்கள் கன்வர்ஷன் ரேட்டு கரண்ட்டு சார்ஜும் ஊருக்கே ஒன்று தான், அதுக்கான டைமும் ஊருக்கே ஒன்று தான். பட் எப்படி நீங்கள் 10 இடத்துல விசாரிக்கிறப்ப 10 ரேட் கொடுக்க முடியுது? நீங்கள் கம்மியாக, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் 12 ரூபா சொல்கிற இடத்துல நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா 11 ரூபாய்க்கு முடிச்சுடுவாங்க. ஏன் முடிக்க முடியும், இந்த ஃபீல்டில் முடிக்க முடியும் அப்படின்னா பிஸ்னஸ்க்காக. இதை எப்படி வேணால் நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் 6 அடி கேட்குறீங்களா, 5 அடி ஓட்டி கொடுத்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் 2x2 சைஸ் கேட்குறீங்களா, சைஸை கொஞ்சம் முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் மைக்கான் கேட்குறப்ப ஒரு ரோல் உங்களுக்கு மைக்கான் கொடுத்துட்டு மற்றலாம் மெட்டீரியல் மாத்திரம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஏமாற்றப்படலாம். ஸோ முடிந்தவரை நீங்கள் விலைங்களோட அடிப்படையை மட்டும் வச்சு வாங்காமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எந்த ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட்டில் எத்தனை வருஷம் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, அவங்களோட குட்வில் எப்படி இருக்குது மார்க்கெட்டில், இதெல்லாம் விசாரித்ததுக்கப்புறம் ஒரு ஃபென்சிங்கை வாங்குங்க. ஸோ எங்ககிட்ட செயின் லிங்க் மட்டும் இல்லாமல் வெல்ட் மெஷ் பண்ணுறோம், ட்விஸ்ட் ஃபென்ஸ் பண்ணுறோம், பாப்ட் ஒயர் பண்ணுறோம். ஸோ ஃபென்சிங் சொல்யூஷன்ஸ் A to Z எல்லாமே பண்ணுறோம். இப்போ PVC ஃபென்சிங் பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு ஆர்கிடெக்சுரல் ஃபென்சிங், ஆர்கிடெக்சுரல் சொல்யூஷன்ஸும் நம்ம இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஃபென்சிங்கில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்ன டெக்னாலஜி வருமோ அதை நாங்கள் இப்போவே பிளான் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எங்களோட இப்போ தான் நாங்கள் சின்ன லெவலில் ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபென்சிங், உங்களுக்கு என்ன விதமான ஃபென்சிங் வேணுனாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இல்லை கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஃபீல்டில், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கம்பெனிங்கிறனால, இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற கம்பெனினால் இன்றைக்கி இந்தியாவில் இருக்க லீடிங் பார்சல் சர்வீஸ் கூட நமக்கு டைஅப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எனி குவான்டிட்டி, எனி சைஸு, உங்களுக்கு எப்படி வேணுனாலோ நாங்கள் இதை வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் எந்த பார்சல் சர்வீஸ் இருக்கோ அந்த பார்சல் சர்வீஸ்க்கு நம்ம புக் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா இதை நாங்கள் எங்களால் எங்கே வேணால் டெலிவரி பண்ண முடியும். இந்த வீடியோ முடிக்கணும்னா நான் மீண்டும் ஒரு அஷூரன்ஸ் தரேன். KCI ஃபென்சிங் சார்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே 100% குவாலிட்டி, நீங்கள் கேட்ட பொருள் உங்களுக்கு வரும். எங்களோட அக்ரி மிஷினரிஸ்லையும் சரி, எங்களோட எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்லையும் சரி, எந்த ஒரு சேஞ்சஸோ குவாலிட்டியில் நாங்கள் என்றைக்குமே காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். உங்களுக்கு 3x3 சைஸ் சொன்னால் 3x3 அது இருக்கும், 6 அடி ஹைட் சொன்னோம்னா 6 அடி இருக்கும். உங்களுக்கு என்ன திக்னஸ், 12 கேஜ் திக்னஸாக, 10 கேஜ் திக்னஸாக நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது இருக்கும். ஸோ முடிந்த வரை நீங்கள் எங்கே ஃபென்சிங் வாங்குறதுனாலும் இதையெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்குங்க. ஆஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.